முகமது இசாக், எஸ்டிபிஐ கட்சி கோவை மத்திய மாவட்ட செயலாளர். தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற 7 தமிழர் உள்ளிட்ட முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளை கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், கருத்தரங்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர் போராட்டங்களாக முன்னெடுத்து வருகின்றது. அதில் ஒரு பகுதியாக கருணையின் அடிப்படையிலும் சட்டப்பிரிவு 161 படியும் தமிழகத்திலே 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடுகின்ற ஆயுள் சிறைவாசிகளை கருணையோடு விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்து கடிதம் அனுப்பும் இயக்கத்தை முன்னெடுத்திருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் சார்பாக சுமார் 25,000 கடிதங்களை அனுப்புவது என்று தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையிலே ஒரு 15 நாட்களாக இந்த பிரச்சார இயக்கம் நடைபெற்று இன்று முதற்கட்டமாக 10,000 தபால் அட்டைகளை கோவை மாவட்டத்திலிருந்து தமிழக முதல்வருக்கு அனுப்புவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்ற இடங்களிலும் இதே போல தபால் அட்டைகளை அனுப்பும் நிகழ்ச்சி அந்தந்த பகுதிகளுக்கு உட்பட்டு நடக்கும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக முதல்வர் கருணையின் அடிப்படையில் இந்த மாநிலத்துடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டப்பிரிவு 161 அடிப்படையில் தயவுசெய்து கருணை காட்டி இந்த ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்திட வேண்டும் என்றும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இந்த தருணத்தில் கோரிக்கை வைத்துக் கொள்கின்றோம். சட்டத்தை பயன்படுத்தி 161 சட்டத்தை பயன்படுத்தி
முஸ்லிம் சிறைவாசிகளை உடனடியாக விடுதலை செய்.